ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஷார்லிஸ் மீடியா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிப் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளப் கபானா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு பிளேஸுங்க, அது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ரெசார்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ படிக்கிறவங்க வந்து ஏதாச்சும் படிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்க வாட்டர் தாங்க. இதோட வந்து சார்ஜ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1200 2500 வரைக்குமே இருக்கு. ஸோ எனி டைம் வந்து இங்க வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இட்லி பூரி அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெஜ்ஜுமே இருக்கு, நான்வெஜ்ஜுமே இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெஜ் வந்து பிடிச்சது. ஸோ அதனால வந்து அதுல நிறைய ஆலூ இருந்தது, அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பொரியல், அப்புறம் பன்னீர், இந்த மாதிரி ரைத்தா, இது மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அது நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் வாட்டர்லேயே தான் வந்து நாங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இந்த வாட்டி எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணலை, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால நான் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போய் பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு வர்த்தான பிளேஸ் தான். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கலாம். ஸோ வாட்டர் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் இங்கே தயவுசெய்து போயிடாதீங்க, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் தான். அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு தண்ணியிலேயே நின்றுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஐஸ்கிரீம் வந்து நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க, அப்புறமா வடை பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஹாட் ஏன்னா காஃபி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதையுமே வந்து குடிச்சிட்டேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.